வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். புது லொக்கேஷன்லேருந்து புது ஓப்போ ரெனோ 11 ப்ரோ, பேரில் மட்டும்தான் ப்ரோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் ரியல் வேர்ல்டுலேயும் தலைவர் ப்ரோவா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வட்சன், ஜாலியாக இருக்கீங்க போல 11 ப்ரோவோட. பாக்ஸிங் இல்லை, ஆனால் பாக்ஸில் வந்து சார்ஜர், அந்த 100 வாட் சார்ஜர் இருக்கும். அது டைப் ஏ டு டைப் சி கேபிள் இருக்கும். இருந்தாலும் 10 ப்ரோலேருந்து ஒரு அப்கிரேடாக இல்லையா, இல்லாட்டி நானும் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நமக்கு ப்ரோ ப்ளஸ் மாதிரியான விஷயங்கள் கிடையாது, அதனால் எதாவது ட்ராபேக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ 11 ப்ரோவோட ரிவ்யூவில் தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சார் வேல்யூ, ஹெச்ஆர் 1.177, ஓகே, சார் வந்து 0.872, ஓகே. So, SAR value fine. What about the build quality of the device? Build quality நல்லா தான் இருக்கு. பின்னாடி தான் அந்த புதுசா ஏதோ 3D இதெல்லாம் பண்ணி, அது இந்த கிச்சன்ல பண்ணுவாங்கல்ல, அவ்வளவு கிளாஸ் பீசஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி அப்படியே, ஓ இன்னொரு கிளாஸ் பீஸ்டா actually, அது கிளாஸ் பீசஸ்லாம் சேர்த்து வந்து இந்த மாதிரி கிளாஸ் இது பண்ணிருக்காங்களா, கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வேற இருக்கு இங்க. ஓகே. சோ ஆனா சைடுல வந்து மெட்டல் ஃப்ரேம் கிடையாது, பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்கே கிளாஸியா, கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இது பார்க்கறது நல்லா இருக்கு. அந்த இந்த இதுதான் வந்து கேவலமா இருக்கு. அதாவது இந்த கேமராக்கு இந்த பில்டப் தேவைதானா? அதே கேமரா தான் இருக்கு, அதே 50 MP இருக்கு, 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு, அதுக்கு 30 MP டெலிஃபோட்டோ. ஆமா, அந்த லென்ஸுக்கு ஏதோ பில்டப் கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்னது, ஏதோ ஆஸ்பெரிக்கல் லென்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆஸ்பெரிக்கல் அதே தான் போட்டிருக்காங்க, 2x அதே போர்ட்ரேட் தான் இருக்கு. ஓகே. இந்த சைடு எதுவுமே இல்லை. ஸோ பாட்டமில் வந்து டுவல் சிம் தான், எக்ஸ்பேண்டட் மெமரி கிடையாது. ஓகே. அப்புறம் மைக்ரோஃபோன் டைப் சி, ஸ்பீக்கரு ஒன்லி பாட்டம் போர்ட்டட், இங்கே வந்து செகண்டரி ஸ்பீக்கர் கிடையாது. ஏன் கிடையாது? சிஓ ஸ்பீக்கர் கிடையாது, ஏன் கிடையாது? பிளாஸ்டர் இருக்குது, செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஏன் கிடையாதுன்னா போன இதில் இல்லை, இந்த இதுலையும் இல்லை, அவ்வளோதான். அதான் இந்த தடவை ப்ரோ ப்ளஸ்லாம் இல்லைல்ல, அப்போ ப்ரோ ப்ளஸில் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாம்ல? ப்ரோ ப்ளஸில் வந்து இல்லை. என்னங்க, எதை கேட்டாலும் இல்லைன்னு சொன்னால் எங்கே போகிறது? இல்லை, அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரி, ஓகே, கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கேட்கல. இப்போ டிஸ்பிளே வாட்ஸ், டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் காட்டேன். டிஸ்பிளே வந்து அதே டிஸ்பிளே தான் இருக்குது, 4500 நிட்ஸ் வாட்ஸா? 4000 கிடையாது, 950 நிட்ஸ் தான் பீக் பிரைட்னஸ் இருக்குது. அப்படி 950யா? ஆனால் யூடியூப்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? யூடியூப்லாம் பார்க்கறதுக்கு எஸ்டிஆர்லாம் வரும். அப்படி லைட் மோடுக்கு போவாட் சார், டார்க் மோட்லேருந்து? ஆ, லைட் மோடுக்கு போயாச்சு. ஓகே, சூப்பர். என்ன வேணும் உங்களுக்கு? இமேஜ் ஷார்ப்னர் வேணுமா? இல்லை, எனக்கு பென்சில் ஷார்ப்னர் வேணும். ஏன்டா நெக்கலா இல்லையாடா உனக்கு? ரைட், எஸ்டிஆர் வீடியோ மோடு வேணுமா? எல்லாமே இருக்குங்க. சரி, இதெல்லாம் இருக்குன்னு இவ்வளோ பில்டப் கொடுக்குறியே, ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்படி இருக்கு? ஹாப்டிக் ஃபீட்பேக் எவ்வளோ? ஏ, இதுக்கு மோட்டோவே பரவாயில்லைங்க, மோட்டோவே நல்ல இது இருக்கு. அட்வான்ஸ்ட் போங்க, 2160p போங்க. ஓ, 4K போடுறீங்க நீங்கள் இருக்கிற பேனலில்? 4K பேனல் ஓகே, அதே பேனல் தானே, ஸ்லைட்லி கர்வ்டா இருக்கு. ஆனா ஹைலைட் என்ன அதான் டைப், இந்த மிட் ரேஞ்ச் அப்பர் மிட் ரேஞ்ச் அதுக்கெல்லாம் இது கொடுத்துருந்தா ஓகே. 40,000 ரூபாய் ஃபோன்ல இந்த பேனல் கொடுத்தீங்கன்னா, அவன் 1.5K பீக் பிரைட்னஸ் வந்து 1400 1500 கொடுத்துட்டு இருக்காங்க. 950 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இதுவே போதும். ஒருவேளை கேமரால மேக்கப் போட முடியும்ல, அதுதான் பிரைம் ஃபீச்சரா வச்சு விக்கிறாங்களோ? டிஸ்பிளே ஓகே தான், அப்படியே மல்டிமீடியா இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்ன்றீங்க. சரி, வால்யூம் ஏத்து. வால்யூம் உள்ளதா இருக்கு, இதுக்கு மேல ஏத்துறதுக்கு இல்லைங்க. சரி, அந்த வால்யூம் போட ஏதாவது போடு பாருங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பாக்கெட்ல ஏதாவது இருந்தது, அது வந்து பேப்பர் கர்ச்சீஃப்ல இருந்ததுன்னா போன் ரிங்கு கேட்காது அவுட்டோர்ல. என்னங்க இது, 40,000 ரூபாய் கூட க்ளோஸ் பண்ணல, அவ்வளவுதான் க்ளோஸ் பண்றேன், இதுக்கே ஒண்ணும் இல்லைங்க. இருக்கு.
இதெல்லாம் இருக்கு. அது வந்து ஒரு ரெனோ சீரிஸோட ஃபிளாக்ஷிப் மாதிரி ஃபீல் ஆகுது. அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க. இது அப்படி இல்லையே. கிடையாதுங்க. சரி, இனிமேல் ஃபைண்ட் சீரிஸ் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுவாங்க. சரி, கேமரா நீங்களும் யூஸ் பண்ணீங்க. ஆமாம், கேமரா எப்படி இருக்குது? அதே தான் ஐஎம்எக்ஸ் 890, 8 MP அல்ட்ராவைடு, 32 MP ஐஎம்எக்ஸ் 709, அதே ஐஎம்எக்ஸ் 709 தான் ஃப்ரண்ட்டில் 32 MP இருக்குது. நல்லா இருந்ததுங்க. என்ன நல்லா இருந்தது? இல்லை, கேமரா தான் போடுச்சு. ஆமாம், மேக்கப்லாம் வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. காலையில் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிங்கன்னா போதும், அதை மட்டும் இதெல்லாம் பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே மறந்துடுங்க. நீங்கள் பாட்டு அப்படியே கிளம்புங்க, ஃபோட்டோ இதுலேருந்து எடுத்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் நைட் டைம் எடுத்தீங்க, நான் டே டைம்லேயும் வந்து எடுத்தேன். ஓகேயா? ஜூம் வந்து நார்மலாக 2x அவ்வளோதான், ஒரு 5x வரைக்கும் நல்லா இருக்கு. ஓகே, ஒரு 10x போனால் அவ்வளோதான், மொக்க ஃபுல்லாக ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக இதுவாக இருக்கு. வேணே குறை சொல்கிறாங்க. என்ன வேணே குறை சொல்கிறாங்க? மூஞ்சில் மேக்கப் போட்டிருக்குமே, நல்லா காட்டலேன். மேக்கப் போட்டிருக்கு, நிறைய ஃபோட்டோவில் வந்து மேக்கப் போட்டிருக்கு. ஐயோ, கொடுமை. நைட் ஷாட்லாம் வந்து மூணு ஷாட்லாம் எடுத்துருக்கீங்க போல் இருக்கேன். ஆமாம், பார்க்கல நீயே. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னதான் பண்ணுது பார்க்கலாம். ஜூம்லாம் பண்ணி எடுத்துருக்கீங்க? ஆமாம்மா, ஜூம் ஃபீச்சர் இருந்ததுங்க, 30x ஜூம் பண்ணலாம். இது என்னையா இது? அது ஒரு ஒளிவட்டம் தெரியுதேன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து என்ன பிரச்சனைனா, பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுல உண்மையை சொன்னால். ஏன்னா 40K அப்படின்னு போது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன நினச்சிருந்தோம்னா, ஒரு 35 to 40K இருக்கும்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா போன தடவை அப்படி தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நீ சொல்லிட்டு இருந்தா இல்லையா? பட் அந்த ரேட்டு, அதாவது இதுதான் வந்து நார்மல் ஃபோட்டோ அந்த லொக்கேஷனில், பட் அதுலேயே இப்போ ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு நம்ம எடுக்க முடியும்டா. சரி, நீங்கள் அப்படியே கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க, நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணி. இல்லை, அவசரமான மேக்கப் எல்லாம் இதுவே போட்டுக்குவோம். அது இப்போ மூஞ்செல்லாம் நல்லா பல 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 பலன்னு ஆக்கிடுவோம். யாருக்காவது சின்ன சின்ன ஏதாவது பிம்பிள் கிம்பிள்லாம் இருந்ததுன்னா எல்லாம் முடிச்சு விட்ருவோம் அதுவே. சரி, நீங்க கேமரா யூஐ வந்து ஒரு தடவை காட்டிடுங்க. கேமரா இருக்கு அப்படின்ட்டு இல்லை, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் ஓகே, கேமரா யூஐயில் வந்து இந்த அல்ட்ரா வைட் இருக்கு, 1x 2x 5x அப்படியே வந்து 20x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்கு. செம்மையா இருக்கு. போர்ட்ரேட் மோட் இருக்கு, போர்ட்ரேட்ல வந்து அந்த போக்கா ஃபிளர் இருக்கு. ஒரு விஷயத்துல ஷாக் ஆன வச்சா, வீடியோ 4K எடுக்க முடியுது ஃப்ரண்ட்ல, அது இருக்கு. ஆனா இதெல்லாம் கொடுத்துட்டு சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் ஏன் கேட்கலன்னா, யூசருக்குலாம் தேவையில்லைன்றாங்க அவங்க. யாரா சொல்றது? அவங்க ஓப்போக்காரங்க தான் சொல்றாங்க. நைட் இருக்கு. ஓகேயா? ஆனா நைட் வீடியோ இருந்துச்சு ப்ரோ ப்ளஸ்ல, இதுல வந்து நைட் வீடியோ எல்லாம் கிடையாது, நார்மல் வீடியோ. ஸோ இது வந்து 4K 30 FPS இருக்குது, 1080p வந்து 60 FPS வரைக்கும் ரியரில் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து 4K 30 FPS ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதான் நினச்சிருப்பான் போல. போர்ட்ரேட் வீடியோவில் வந்து எவ்வளோ இருக்குது? 1080p 30 இருக்குது. ஆனால் இதே ஃபில்டர் ஆட் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே 720p மாறிடும். ஏ கலர் போர்ட்ரேட்டு ஃபோக்கோ ஃபில்டர் இது வந்து 720p 30 FPS ஆகிடும். ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் எடுத்தால் அப்பயும் சவுண்ட், ஃப்ரண்ட் கேமராலையும் அதே தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 1080p இருக்கும், அதே மாதிரி ஃபில்டர் போட்டிங்கன்னா 720p ஆகிடும். ஓகே ஓகே, நமக்கு எதுக்கு ஃபில்டர்? ஏ கலர் போர்ட்ரேட்டும் போக்கா ஃபிளரும் 720p ஆகிடும். ஓகே ஓகே, ஸோ மொத்தம் அதான் எப்பயும் இருக்கக்கூடிய ஓப்போவில் ட்ரெடிஷ்னல் அந்த செட்டிங்ஸ் தான் இருக்குது கேமராவில். 4K 30 FPS வீடியோ சாம்பிள் டிஃபால்ட் ஸ்டெபிலைசேஷனில் தான் இருக்குது, தனி அல்ட்ரா செட்டிங் போட்டிருக்கு, 10x வரைக்கும் ஜூம் போகுது. ஃபோக்கஸ் டக்குனு ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் கேமராலையும் 4K 30 FPS ஃபைனலாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, டைனமிக் ரேஞ்ச். ஸோ அவ்வளோ வெயில் இல்லை, ஆனால் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. 0.8x இருக்குது இப்போது. ஸோ இது அப்படியே ஜூம் போனால் அப் 2x வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஜூம் போக முடியும். ஸோ இதுலேயும் அல்ட்ரா ஸ்டடி மோட் அந்த மாதிரி ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ, ஸோ போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷனும் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில், ஆனால் 4K 1080p ஸ்விட்ச் ஆகிடுது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், 0.8x தான் இருக்குது. இது வந்து 2x வரைக்கும் ஜூம் பண்ணலாம். ஹெச் டிடெக்ஷன் ஓகே, நல்லா தான் இருக்குது ஹெச் டிடெக்ஷனு. நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸ்லைட்டாக அந்த தலை முடியை வந்து கட்டுப்படுது. ஃப்ரண்ட் கேமராவில் ஏ கலர் போர்ட்ரேட், போக்கா ஃப்ளாரு ஃப்ரண்ட் கேமராலேயும் இருக்குது, ரியர் கேமராவில் இருக்குது போர்ட்ரேட்டு. ஆனால் 720p தான் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ 720p 30 FPS தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. போக்கா ஃப்ளார் பார்த்தாலே வந்து தெரியும், பின்னாடி இருக்கிற அந்த மரமெல்லாம் வந்து ஒரு மாதிரி இதுவாக தெரியும். 4K வீடியோ 30 FPS நம்மளால் வந்து ப்ரைமரி சென்சாரில் மட்டும்தான் எடுக்க முடியும், அல்ட்ரா வைட்ல எடுக்க முடியாது. ஸோ இது வந்து யூஸ்வலாகவே நிறையா மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்கலாம். பட் கிட்டத்தட்ட ரேணுகமோட ஃப்ளாக்ஷிப் இந்த வருஷம் இது தான், அதுலேயும் நமக்கு இது தான் நிலைமையான்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அல்ட்ரா வைட்ல எடுக்க முடியலை. பட் எப்படி இருக்குது லோ லைட்டில் ஒரு வீடியோ
வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃப்ளேருக்கான பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன், லென்ஸ் ஃப்ளேர் ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் ஓவராலாக இந்த சீனில் இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸையும் இது எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறதுக்காக தான் இந்த சாம்பிள். ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 FPS தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நமக்கு ஸ்டெபிலைசேஷன் மோட் இருக்குது, அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட். அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டேன் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1080p 30 FPS கேப் ஆகும். பட் 4K 30 FPS இந்த மாதிரி லோ லைட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது அதுக்கு தான். இப்போ வந்து நான் சூப்பர் ஸ்டடி மோட், எஸ் ஆக்ஷன் மோட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது எனேபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் நல்லாயிருக்கா? டே டைம் பரவாயில்ல, ஆனால் 4K இருக்கிறது அதிசயமாக இருந்தது. சைனீஸ் பிராண்ட்ஸில் பொதுவாக 4K ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அவங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சரி 4K எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஓகே. ஸ்பீக்கர்னா ஸ்பீக்கர் வந்து யூசர்லாம் தேவையில்லை, நாங்கள் வந்து எனக்கு ஸ்பீக்கரே வேணான்னு சொன்னாங்களா? நிறைய பேர் வந்து இதுலலாம் ஸ்பீக்கர் கேட்கறதில்ல, எல்லாம் ஹெட்ஃபோன்ஸ்லாம் அது அவங்களோட இஷ்டம், அவங்க ஹெட்ஃபோனில் கேட்குறாங்க இதில் கேட்குறாங்க. அதனால நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, டிசைன் பண்ணதுக்கு காசு இல்லைன்ட்டு அதே டிசைன் பிளாக்கை மட்டும் மாற்றி விட்டாங்க அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட அப்போ கேமரா வந்து ஒரு ஆவரேஜ் கேமரா தாங்க, சரியா? ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. டே டைமில் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் ஓரளவுக்கு ஓகே இருக்கும். பட் கொஞ்சம் ஜூம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நைட்டு டைம்லாம் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. ஆமாங்க. சரி, சாஃப்ட்வேருக்கு வருவோம். இங்கே கலர் வைஸ் தான், ஆண்ட்ராய்ட் 14 கலர் வைஸ் புது ஃபீச்சர்ஸ் நான் காட்டுறேன், காட்டுங்க புது ஃபீச்சர்ஸ்லாம் காட்டுங்க. ஓ சாரிடா, புது ஃபீச்சர் காட்டப்படல, புது ஃபீச்சர் நான் மறந்துட்டேன்டா. இது ஒரு லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஒன்று இருக்குமே, என்னென்னமோ பண்ணுறானே. உங்களால நீங்க வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இல்லை என்ன சொல்கிறாங்க, 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணால் வந்து அப்படியே கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து நீங்கள் கம்மி பண்ணி. 10,000 ஸ்டெப் நடக்கிறது தப்பு இல்லைடா, அதை வந்து இதில் ஃபன்டச் வாய்ஸில் இதில் தெரியும் உங்களுக்கு. ஞாபகம் இருக்குது அந்த லைவ் வால்பேப்பரில். இதில் என்னன்னா ஆல்வேஸ் ஆன் தெரியும், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல தெரியுது. ஓகே ஓகே, இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு புது ஃபீச்சர், இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நீங்க நடங்க, எங்க போனாலும் நடந்தே போங்க. இன்னொரு ஒரு புது ஃபீச்சர், சைடுல வந்து ஃபைல் டாக், ரீசன்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து சைடுல வந்துச்சு. ஓகே, ஸோ நார்மலா ஆப் இது பண்றதுக்கு பதிலாக வந்து இங்க ஃபைல் டாக் இதெல்லாம் வந்து இங்கேயே வந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அது புது ஃபீச்சர். அப்புறமா ஃபுல்லா இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு, ஆண்ட்ராய்டோட இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், ஆண்ட்ராய்ட் 14 வர அதெல்லாமே இருக்கு. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 3+4 இயர்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, பட் அந்த அளவுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இருக்குமா? அப்புறமா இந்த ரேம் எக்ஸ்பான்ஷன்லாம் வந்து இது முன்னாடியே இருந்த ஃபீச்சர் தான். ஓகே ஓகே, மற்றபடி ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் உங்களால் இது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான் பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே ரைட், ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட்லேயே நம்ம இப்போ பார்த்தாச்சு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்தது? பர்ஃபார்மன்ஸ் ஓகே, 8200 தானே. அப்போ 8200ன்றியே, அப்போ மீடியா டெக்குன்னும் போது அப்போ நெட்ஒர்க்கு எப்படி இருந்தது? 5G ஓகே டீசென்ட் தான், ஆனால் அந்த ஸ்னாப் ட்ராகன் தான் அந்த அளவுக்குலாம் இல்லை இல்லையா? 5G பேட்டரி, ஒய்ஃபை ரேஞ்சே வந்து ஸ்னாப் ட்ராகன் தான். ஓகே, ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்து கேமிங் இதை வாங்கலாமான்னு யோசிக்கும் போது நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். 8200 நல்லா இருக்கு, ஆனால் நீ தான் போக எக்ஸ்எக்ஸ் போக எக்ஸிக்ஸ் ப்ரோவில் என்ன கொடுத்துருக்குற நீ? சூப்பரான இருக்கும் அரை மணி நேரத்துக்குள்ள வந்து ஆயிடும், அரை மணி நேரத்துல 100% ஆயிடும். ஒரு 50% வந்து ஒரு 10-12 மினிட்ஸ்ல வந்து 50% பறக்குதுங்க. ஓகே, ஆனா பேட்டரி லைஃப் வந்து
டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப இதெல்லாம் கிடையாது, ஏன்னா போன இதில் இருந்த அதே பேட்டரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அதில் 778G இருந்துச்சு, கொடுக்குறாங்க. இல்லைங்க, ஓப்போ கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சா பாதி நேரம் நம்ம ஏமாத்திடுறாங்க. அதே கொடுத்து ஏமாத்திருக்காங்க, அதே போன் தான் அதே போனை திருப்பி கொடுத்து ராசர் மட்டும் இங்கிலீஷ் மீடியா கொடுத்து அதை மட்டும் கொடுத்து ஏமாத்திருக்காங்க. ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, போனதுலையும் கிடையாது, இதுலையும் வந்து கிடையாது. கேமரா செட்டப் அதே கேமரா செட்டப், போனதுல இருந்தா அதே கேமரா செட்டப் தான் இருக்கு. பிளோட் வேர் நிறையா இருக்கு, நான் என்ன ஆப்ஸ்லாம் இருக்குன்ட்டு ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸே ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஸும் தானாக இன்ஸ்டால் ஆகி வருங்க. ஆமாம், இவங்க கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்களே இன்ஸ்டால் பண்ணுறாங்க, நல்லா இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் 12R வருது. ஒன் ப்ளஸ் 12R வேறு வருதா? இந்த மாதமே ஒன் ப்ளஸ் 12R வருது. போக்கோ X6 ப்ரோ இருக்கு, ஐக்யூ நியோ 9 ப்ரோ வருது, இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சரிங்க, சோ இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? தீவிரமான ஓப்போ ஃபேன். நான் ஓப்போ நீ ரெனோ ஃபோன் தான் மொரட்டு ஃபேன்டா, மொரட்டு ஃபேன். ரீவோ வி சீரிஸ் மாதிரி நான் வந்து வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ரெனோ சீரிஸ் மட்டும் தான் இது பண்ணுவேன் அப்படினு சொல்றவங்க வந்து நீங்க அப்கிரேட் பண்ணவேணாம், அப்கிரேட் பண்ணவேணாம். ஏனா போன வருஷம் லான்ச் ஆன ஃபோன் தான் திருப்பி லான்ச் ஆயிருக்கு. அப்படி நீங்க அப்கிரேட் பண்ணனும்னா ஆஃபர்ல வரும்போது ரெனோ 10 ப்ரோ பிளஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு போய் அது 40,000 க்கு எப்பயாச்சும் வந்துச்சு அப்படினா இது பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் வராது, அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஆமா, அது அப்படியே 45,000 வந்தா கூட அதை கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். எல்லா விதத்திலயும் அதுக்கு பயங்கர அட்வான்டேஜ் ஃபீல் ஆகுது இதை கம்பேர் பண்ணும்போது. ஆனா கடைக்கு போனீங்கன்னா டிசைன் தான் காட்டுவாங்க அவங்க, ஏன்னா அவங்களுக்கு முடியும். ஆமா, உங்க உங்க கிச்சன் செட்டுக்கு ஏத்த மாதிரியே இது கலர் மேட்ச் ஆகும், அதனால வாங்கிட்டு போங்க. ஆமா, ஸோ ஓவராலாக வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபோன் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஓப்போ ரெனோ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட் ரெனோலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்க போனால் கிராஃப் இப்படி போகுது, அதாவது சம பீக்குக்கு போயிட்டு இப்படி இறங்கி லைட்டாக அப்படி மேலே போய் திரும்ப இப்படி டிப் ஆகிட்டு தான் போகுது. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்லை, வேல்யூ ஃபார் மணி ஃபீல் ரெனோவுக்கிட்ட வந்து போயிடுச்சு. அந்த ஃப்ளாக்ஷிப்கான ஃபீலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிடுச்சு. ஏன்னா வரிசையாக சொல்லிட்டோம் எல்லாத்தையும், அதுலேருந்து உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கோம். சிவபரணி ஸ்ரீஹச்சன், பார்க்கலாம், பை.